எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஹூ இஸ் பிளஸ்ட், யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு இன்னைக்கு டைட்டில் டிஸ்கஸ் பண்ணாமல், ஒரு பிஸ்னஸ்மேன் அவர் விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்குறார். 3-story பில்டிங் கட்டுறாரு. அதுக்குள்ளே ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதே ஃபார்ம் ஹவுஸில் ஒரு 100 வருஷம் பழக்கம் உள்ள ஒரு மாமரம் இருக்குது. இவங்க ஒய்ஃபுக்கு வந்து அந்த மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். இவர் அந்த ஃபார்ம் ஹவுஸில் இனி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க போகிறார், புதுசாக ஒன்று கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அவங்க நண்பர்கள் சொல்கிறாங்க, இப்போ தான் கட்டதான் போகிற, நீ வந்து ஒரு நல்ல வாஸ்து கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு கட்டு, அது உனக்கு நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு வந்து வாஸ்துவிலலாம் பெரிய நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் நண்பர்கள் நம்ம நன்மைக்கு தானே சொல்கிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அப்போது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த வாஸ்து கன்சல்டன்ட், அவர் 30 வருஷத்துக்கு மேலே வாஸ்து கன்சல்டண்ட்டாக இருக்கார், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இவர் ஹைதராபாத்துக்கு போகிறார். ஹைதராபாத் போயிட்டு அவரை கூட்டிகிட்டு வரார். இந்த வீடு பார்த்தா தானே அவர் ஐடியா கொடுப்பாரு. வர வழியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இவர் விசாகப்பட்டினம் வந்துட்டுருக்காங்க. வர வழியில் இவர் இந்த பிஸ்னஸ் மேன் தான் வண்டி ஓட்டுறாரு, ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக ஓட்டுனு வர்றார். அப்போ அந்த வாஸ்து கன்சல்டன்ட் ரொம்ப பொறுப்பாக தான் வண்டி ஓட்டிங்க போல இருக்குது அப்படின்றார். ஆமாம் ஆமாம் அப்படி தான் போவேன் அப்படின்னு பார்த்தா நிறைய வண்டி இவங்களை ஓவர்டேக் பண்ணி போகுது. அப்போ அவர் கேட்குறாரு, அவங்க ஓவர்டேக்லாம் பண்ணுறாங்களே, நீங்கள் வந்து அவங்கள ஓவர்டேக் பண்ணி போகணுன்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த இவர் சொல்கிறார், பிஸ்னஸ் மேன் சொல்கிறாரு, இல்லை அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை வந்து இருக்கலாம், முக்கியமான வேலை இருக்கலாம், அதனால் நம்ம அவரை ஓவர்டேக் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்காது, அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக போவாங்க, நமக்கு வந்து வீட்டுக்கு தானே போகிறோம், பொறுமையாக போனால் போதுமே அப்படின்னு நினச்சி நான் போயிட்டுருக்கேன் அப்படின்றார். ஓகே, அப்போ இவங்க வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ இவரோட விசாகப்பட்டினம் அந்த குக் கிராமம் அந்த மாதிரி இடத்துல தான் ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்காரு. அப்படி போகும்போது ரோடெல்லாம் சின்னதாகிடுது. அப்போது இவர் ரொம்ப பொறுமையாக பாதுகாப்பாக வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. அப்படி பார்க்கும்போது ஒரு திடீர் பார்க்குற காட்சி என்னென்னா, வெளியிலேருந்து ஒரு பையன் திடீர்னு அந்த ரோட்டுக்குள்ளே ஓடி வரான். அப்போ அந்த ரோட்டுக்குள்ளே ஓடி வர்றதை பார்த்த உடனே இவர் பொறுமையாக ஒரு சைடு நிறுத்துறாரு வண்டி. இவர் ஏற்கனவே பார்த்துட்டாரு அந்த பையன் உள்ளே வர்றத, அதனால் அப்போ இது வாஸ்து கன்சல்ட் அந்த காட்சியை பார்க்குறாரு. அப்போ அந்த பையன் ஓடி போயிட்டான். அப்போ சொல்கிறார், நம்ம போகலாம்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், வேற ஒரு பையன் ஓடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றார். கொஞ்சம் நேரம் செகண்ட் சொல்கிறதுக்குள்ள வேற ஒரு பையன் திப்புன்னு ஓடி வரான். அப்போ அவர் கேட்குறாரு, எப்படி உனக்கு தெரியும், ஒருத்தர் ஓட்டுனது பார்த்தோம், பின்னாடியே ஒரு பையன் ஓடி வரான், சின்ன பசங்க விளையாடும் போது தான் இப்படி ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க, ரோடை கீழே பார்க்காம கூட ஓடுவாங்க, பொதுவாக எப்போ நடக்கும்னா ஓடி பிடிச்சி விளையாடும் போது தான், பின்னாடி எவனா ஒருத்தர் தேர்த்தின்னு வரும், அவங்ககிட்ட மாட்டக்கூடாதுன்ற தைரியத்தில் வரும்போது தான் இப்படி ஓடுவாங்க, அதனால் இதை நான் இப்படி சொன்னேன் அப்படின்னாரு. ஓகே, இப்படியே வந்து வந்துனே இருக்குது. இப்போ இவங்க ஃபார்ம் ஹவுஸ் கிட்டே வந்துச்சு. ஃபார்ம் ஹவுஸ் கிட்டே வரும்போது பார்த்தா என்னென்னா, இவர் ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே கார் எடுத்துகிட்டு வராரு. திடீர்னு பார்த்தா ஆகாசத்தில் ஒரு 10-20 கிளிகள் பறந்து போகுது. அந்த காட்சியை இவர் பார்க்குறாரு வாஸ்து கன்சல்டன்ட். உடனே இவர் சொல்கிறார், டக்குனு ஒரு கார் ஃபார்ம் ஹவுஸ் தான் நிறுத்திட்டார். உடனே என்ன நிறுத்திட்டீங்க இங்கேயே என்ன, இல்லை நம்ம மாந்தோப்பு இருக்கு இல்லையா, 100 வருஷம் பழக்கம், அதில் சின்ன பசங்க வந்து மரத்தை ஏறி மாம்பழம் பறிக்கிறாங்க, நம்ம திடீர்னு கார் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அந்த பசங்க பயத்தில் ஓனர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு மரத்துலேருந்து கீழே குச்சிருவாங்க, சில பேர் கை காலெலாம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சின்ன பசங்க தானே, அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டோம், நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி போவோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். வாஸ்து கன்சல்டன்ட் ஒரு செகண்ட் இப்படியே யோசிக்கிறார். யோசித்து வாஸ்து கன்சல்டன்ட் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாதுன்றார். சொல்லுங்கள் என்ன விஷயம். இந்த இடத்துக்கு வாஸ்து நான் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ட்டார். என்னங்க இப்போ தான் பார்க்குறீங்க, அதுக்குள்ளே உடனே எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. இல்லை, நீங்கள் அடுத்தவருடைய நன்மைக்கும் அடுத்தோட அமைதியை பற்றியும் தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு யோசிக்கிறீங்க. நான் வரும்போதுலேருந்து பார்க்குறேன், ரோட்டில் வரும்போது வண்டி ஓவர்டேக் பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது முக்கியமான காரியம் இருக்கும், அதனால் கிளம்பி போயிருக்காங்க வந்திருக்காங்க, ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்க. சின்ன பசங்க வரும்போது ஒரு பையனுக்கு பின்னாடி பெருத்த பையன் இருப்பான் அப்படின்னு நினைக்கிறீங்க, இங்கே வந்த உடனே பசங்க மரத்தில் ஏறி இருப்பாங்க, கீழே வந்தால் கைக்கால உடஞ்சிரும். உங்களுடைய ஒவ்வொரு சிந்தனையிலையும் அடுத்தவங்களோட நன்மையும் அவங்களோட அமைதியை பற்றி தான் உங்கள் சிந்தனை ஜாஸ்தியாக இருக்குது. இப்படி பண்ணுறவங்களுக்கு வாஸ்துன்னு அவங்க ஜாதகத்தில் இருக்க கெட்டது கூட அவர் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ரொம்ப பிளஸ்டு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதனால் உங்களுக்கு வாஸ்து தேவையில்லை அப்படின்னு அந்த வாஸ்து கன்சல்டன்ட் சொன்னாராம். இது ஒரு ஆர்டிக்கிள் நான் படித்தேன், இவ்வளோ தான்.
எண்ணம் சொல் செயல் மூலமாக நம்ம யாருக்கும் துக்கம் கொடுக்காதவராக இருந்தோம்னா நமக்கு யாரும் துக்கம் தர முடியாது. ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி வாழ்கிறவங்கள அவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான், அவங்க பிளெஸ்டு தான். சரியா, இந்த பிஸ்னஸ் மேனுடைய குணம் போல நம்ம குணம் இருக்க வேண்டும். எந்த காரியம் செய்தாலும் அடுத்தவங்களுக்கு அமைதியும் சந்தோஷமும் தர்ற மாதிரி நம்மளுடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும். ஓகே, இன்னைக்கு கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.